குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4-14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் ஒரே மேடையில அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் ஒன்னா இணைய போறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் அத நம்ம தளபதி விஜய்யே செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க, வர 27th அக்டோபர் தளபதி விஜயினுடைய புதிய கட்சியினுடைய மாநாடு நடக்குது. ஸோ அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு விஜய் அரசியல் பேச போகிறாரு. அவருடைய கட்சியினுடைய கொள்கை, பெயர் காரணம், கொடியினுடைய விளக்கம், இப்படி எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் நடுவில் நடக்கிற வார் ரொம்பவே சீரியஸாக போகும். அஜித் திரைப்படம் வந்தால் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதை ட்ரோல் பண்ணுறதும் மீம்ஸ் போடுறதும், அதே மாதிரி விஜய் படம் வந்தால் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ட்ரோல் பண்ணுறதும் மீம்ஸ் போடுறதும், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த வார் ரொம்பவே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபேன்ஸ் வார் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது. எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதே போல் ரஜினி கமலனுடைய ஃபேன்ஸுக்கு நடுவுலையும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதை தொடர்ந்து அஜித் விஜய், இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டை இன்னும் ரொம்பவே பிரபலமாக தெரியுது. பட் இந்த ஃபேன்ஸ் வாருக்கு எண்டு போடணும் அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும், மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பட் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதை வந்து கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்னு நினச்ச விஜய் இதுக்காக சில விஷயம் பண்ணியிருக்காரு. அது அவர் மட்டும் இல்லைங்க, அஜித்தும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் புதுசாக அரசியல் கட்சி துவங்கினதுக்கு அஜித் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை விஜய் அந்த மாநாட்டில் படிக்க போகிறாராம். ஸோ அது மூலமாக நானும் அஜித்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், ஒருத்தரை ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் எங்கள் ஃபேன்ஸான நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு. அஜித்தை பொறுத்தவரையிலும் அவர் எப்போதுமே ஃபேன்ஸ் சண்டைகள்லையோ இல்லை ஃபேன்ஸ் தனக்காக குரல் கொடுக்கணும், சண்டை போடணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விரும்பினதில்லை. ஸோ இந்த ஃபேன்ஸ் வாருக்கு இது மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப் எடுக்க அவர் தயங்க மாட்டார். விஜயும் அதே மாதிரி தான், ஃபேன்ஸுக்கு நடுவில் சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போது அவருக்கு நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் போட போகிறது சினிமா சண்டை கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஃபேன் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது விஜயினுடைய ஒரு நல்ல நோக்கமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சண்டை போட்டுட்ருக்கிற இவங்க ரெண்டு பேருடைய ஃபேன்ஸும், சே இவங்களே இவ்வளோ நண்பர்களாக இருக்காங்க நாம ஏன் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே நம்புகிறாங்க. சினிமாவை தாண்டி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆம்பிஷனை நோக்கி தான் இப்போது விஜய் பயணிக்க போகிறாரு. அதனால் ஃபேன்ஸும் சினிமாவை தாண்டி யோசிக்கணும், அவங்களுடைய ஹீரோஸுக்கு அவங்களுடைய ஆம்பிஷனுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இது இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் இந்த வாரமே நடக்க போகுது அப்படின்னு நாம் சொல்லலாம். இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கதா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வரவேற்பீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.